கோவையில் ஹோட்டலுக்குள் புகுந்து சூறையாடிய 5 பேர் கொண்ட கும்பலை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடுதல் பணி தீவிரம். கோவை ஒண்டிபுதூரை சேர்ந்த ராமசாமி வயது 24, இவர் திருச்சி ரோடு சிங்காநல்லூரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். நேற்று அவர் ஹோட்டலில் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது உணவருந்த 5 பேர் ஹோட்டலுக்கு வந்தனர். அதில் ஒருவர் பாதியை மறைத்தவாறு உட்கார்ந்துள்ளார். அவரை ஓரமாக உட்கார சொன்னபோது ராமசாமிக்கும் 5 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த 5 பேரும் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசி ராமசாமி மற்றும் அவரது தந்தையை தாக்கினர். மேலும் ஹோட்டலில் இருந்த டேபிள், ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடினர். பின்னர் அவர்களை மிரட்டிவிட்டு 5 பேரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த ராமசாமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிங்காநல்லூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹோட்டலை சூறையாடிய 5 பேர் கும்பலை தேடி வருகின்றனர்.